காலை வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்களுக்கு முக்கியமான நாள். இந்த சேனலை க்ரியேட் பண்ணி கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது. கரெக்டாக போன வருஷம் மே 1ஆம் தேதி இந்த சேனலை நாங்கள் உருவாக்கணும். எங்களுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 26,000+ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். எங்களுக்கு இவ்வளோ வரவேற்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீன்களை பிடிச்சிட்டு வந்து எப்படி அதை வெளி மாநிலங்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் எப்படி பேக்கிங் பண்ணி அந்த ஃபிஷ்ஷெல்லாம் போய் சேருதுன்னு பாருங்கள். மீனவர்கள் அதிகபட்சம் சூரியன் உதிக்கிறப்ப தான் போட்டை கரைக்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டை கரைக்கி விடும்போது நான் அந்த சூரியனோடு சேர்த்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த கடற்கரையில் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மேடு, அதாவது இந்த மாதிரி பெரிய மடம் வந்துடும். இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் போட் இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இதில் சின்ன வயசுலாம் நல்லா சரிச்சு விளாடுவோம். அந்த அனுபவம்லாம் ரொம்ப ஜாலியானது. இப்போ அந்த போட்டை கரைக்கி விட்டாச்சு. அந்த போட்டில் இப்போது என்னென்ன மீன்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது அந்த வலையிலேருந்து அந்த மீன் எல்லாத்தையும் எடுக்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட போகிறேன். இப்போது இந்த வலையில் மாட்டிருக்க மீன் பார்த்திங்கன்னா வவால் மீன் வகையான மீன். இந்த மீன் பேர் நாங்கள் எங்கள் ஊரில் குத்தொட்டின்னு சொல்லுவோம். வவால் மீன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வகை இருக்குது. அதாவது வெள்ளை வவால், கருப்பு வவால், மோவம், குத்தோட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வகைகள் இருக்குது. உங்கள் ஊரில் என்னென்ன பேர்லாம் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 சுறா மீன் வேறு கூட கிடச்சிருக்கு. பெரிய சுறா இல்லை, அதாவது ஒரு 2 கிலோ வரும். அந்த சைஸ் சுறா தான். அதை நீங்கள் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு சுறா வந்து பேத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்குவலில் பிடிச்ச மீன். இந்த மீன் பேர் வந்து பாறை மீன். அதாவது பாறைனா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் பாறை மீன்களை பற்றி. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த பாறை மீன் பேர் பார்த்தோன்னா ரா பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த மீனும் பார்த்தீங்கன்னா சுருக்குவலில் பிடிச்சது தான். இந்த மீன் வந்து காக்கா சூரன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து சூற வகையை சார்ந்தது. இப்போது நான் ஏற்கனவே காட்டின மீனையும் இந்த மீனையும் எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக எடை போட்டு பேக்கிங் பண்ணுவாங்க. அதை பேக்கிங் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் பார்த்திங்கன்னா மீனை இப்படி தான் பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க. எல்லா இடத்துலையும் மீனை கரெக்டாக நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புனா தான் மீன் கொஞ்சம் கூட கெடாத அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். எத்தனை கிலோ மீன் வைக்கிறாங்களோ அத்தனை கிலோவுக்கு ஐஸ் போட்டு அதை பேக்கிங் பண்ணி அனுப்புனா தான் மீன் எப்படி பிடிச்சாங்களோ அதேமாரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, எடுத்து கண்டெய்னரில் அடுக்கி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி போகிற மீனுங்க எல்லாமே கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு மேலாம் போச்சுன்னா நல்லா இருக்குமான்றது டவுட்டு தான். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.